ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆசிட் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஒரு சிலர் பொண்ணுங்க மேலே ஆசிட் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பொண்ணுங்க மேலே ஆசிட் அடிக்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான தண்டனையை ஹீரோ கொடுக்குறாரு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அதனால் போலீஸ் ஹீரோவை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வந்த உண்மைகள் என்ன, எதுக்காக ஹீரோ இப்படி பண்ணுறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க. படத்தில் ஹீரோ எதுக்காக ஆசிட் அடிக்கிறவங்களை பழி வாங்குறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசன் நல்லாயிருக்கு. படத்தோட ஸ்டோரி ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஓகேவாக இருக்குது. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தும் அதை ஸ்க்ரீன் பிளேயில் பிரசன்ட் பண்ண விதம் சுத்தமாகவே சரியில்லை. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளே இருந்தாலும் படம் ரொம்ப லகிங்காக இருக்குது. படத்தில் எந்த இடத்துலையுமே பரபரப்போ விறுவிறுப்போ சுத்தமாக இல்லை. படத்தில் உள்ள எமோஷ்னல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இந்த படத்தை கோகுல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மாதவ் சந்திரன், தோமஸ், நிகில் ஜெயன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு பிலோ அவரேஜான ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.